நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹார்ட்மேன் அவுட் அண்ட் சீரீஸ் இது வந்து எஸ்ஐ எக்ஸாம் டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்புறம் டிஎன்பிஎஸ்சி அப்புறம் பேங்க் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கேட்கக்கூடிய குவஷின் தான் இந்த டாபிக் தான் இது ஹார்ட்மேன் அவுட் அண்ட் சீரீஸ் அப்படின்னா தவறான எண்ணை கண்டுபிடிக்க ஒரு ஒரு நாலஞ்சு நம்பர் கொடுத்துருவாங்க அதை வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் என்னென்னா 3, 5, 7, 12, 17, 19 இருக்குது ஸோ வந்து இதில் பார்த்தோன்னா 3, 5, 7, 12, 17, 19 இருக்கா இதில் வந்து 12 தவிர எல்லா எண்ணும் வந்து நமக்கு பகா எண்ணாக இருக்குது இதோ பாருங்கள் இந்த 12 தவிர எல்லா நம்பரும் பகா எண்ணாக இருக்குது ஏன்னா வந்து 3 வந்து பகா எண் 3 வந்து பகா எண் 5 வந்து பகா எண் 7 பகா எண் 17 பகா எண் 19 பகா எண் 12 வந்து பகு எண் ஏன்னா 12 வந்து 12 வகுப்படும் 2 வகுப்படும் 6 வகுப்படும் 3 வகுப்படும் ஸோ இத்தனை நம்பரால் 12 வகுப்படுது அதனால் வந்து அது வந்து பகா எண் ஸோ வந்து ஆன்சர் வந்து இதுக்கு வந்து என்னென்னா 12 நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் பார்க்கலாம் 10, 14, 16, 18, 21, 24, 26 இதில் பார்த்திங்கன்னா 21 தவிர எல்லா எண்ணுமே இரட்டை எண்கள் இது ரொம்ப ஈஸி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து இரட்டை எண் இது இரட்டை எண் 16 இரட்டை எண் 18 இரட்டை எண் 24 இரட்டை எண் 26 இரட்டை எண் ஸோ 21 தவிர மீது எல்லாமே வந்து இரட்டை எண் அப்போ ஆன்சர் வந்து 21 நெக்ஸ்ட் வந்து 1, 4, 9, 25, 16, 23, 36 ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 1, 4, 9, 25, 16, 23, 36 இது பார்க்கும்போதே தெரியுது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ் அதாவது வர்க்க எண்கள் 1, 4, 9 வர்க்க எண் 25 வர்க்க எண் 16 வர்க்க எண் 36 வர்க்க எண் 23 தவிர ஸோ இதுதான் ஆட் ஒன் இதுதான் தவறான எண் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 10, 25, 45, 54, 60, 75, 80 இதில் பார்த்தோன்னா 54 தவிர எல்லா எண்ணும் வந்து 5 வகுப்படும் பார்த்திங்கனாவே தெரியும் ஏன்னா வந்து இது 5 வகுப்படும் இது வகுப்படும் இது வகுப்படும் இது வகுப்படும் இது வகுப்படும் இது வகுப்படும் ஸோ 54 தவிர ஸோ இதுதான் ஆட் ஒன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் 8, 27, 64, 100, 125, 216, 343 இப்போது இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து 100 தவிர எல்லா எண்ணுமே கன எண்கள் ஏன்னா இது பார்த்தனா 2³ இதுக்கு பார்த்தனா 3³ இது பார்த்தனா 4³ 100 க்யூப் வராது இது வந்து 5³ இது வந்து 6³ இது வந்து 7³ ஸோ 100 தான் ஹார்ட் ஒன் ஆன்சர் இஸ் 100 நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 1, 5, 14, 30, 55, 50, 55, 91 இப்போது ஒரு 7 நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து 50 தவிர அனைத்து எண்களும் கீழ்கண்ட விதிமுறை மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படின்னா 1 வந்து 1² சரிங்களா 1 வந்து 1² 5 வந்து எப்படி வரும் 1² + 2² வரும் 5 என்ன 1² வந்து 1 2² வந்து 4 ரெண்டுத்தையும் கூட்டினா 5 அதே மாதிரி 14 பார்த்தோன்னா 1² 2² 3² எப்படி வரும் 1, 4, 9 வரும் இப்போ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது 14 வந்துடுச்சு அதே மாதிரி 30க்கு பார்த்தோன்னா என்ன வரும் 1² 2² 3² 4² ஸோ 30க்கு இதை மாதிரி வருது அப்போ 50க்கும் இப்படி தான் வரும் 50க்கு வராது 55க்கு அப்படி வரும் 91க்கு வரும் நம்ம போட்டே பார்த்துடலாம் ஏன்னா வந்து சில டைமில் தப்பாக வரும் 1² 1, 2² 2, 4, 3² 9, 4² 16, 5² எவ்வளோ 25 ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 25, 26, 26, 30, 30, 39, 39, 49, 50 ஸோ இதுக்கு 55 வரும் நான் மறுபடியும் ஒன்று கவுண்ட் பண்ணலாம் இருங்க 1 + 4 = 5, 5 + 9 எவ்வளோ 5 + 9 வந்து 14
16, 25, 55 வந்துடுச்சு. அது மாதிரி போடும்போது நமக்கு எது ஆட் ஒன்னாக இருக்குன்னா 50 தான் ஆட் ஒன்னாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா 385, அதாவது 385, 462, 572, 396, 437, 671, 264 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோன்னா அனைத்து எண்களும், அதாவது எல்லா எண்களும் முதல் மற்றும் கடைசி எண்களின் கூடுதல் நடு எண்களாக இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. இப்போது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3, 5 கூட்டினா 8 வருது, 4, 2 கூட்டினா 6, 5+2 7, இது வந்து தப்பாக தான் வருது. 396 வந்து 3+6 கூட்டினா 9, இது கரெக்டாக தான் வருது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 4, 34, 7, 37, இது தான் வந்து ஆட் நம்பர். இதுக்கு மேலே நம்ம போக வேண்டியதே இல்லை, ஏன்னா ஒரு நம்பர் தான் எப்பவுமே ஆட் நம்பராக இருக்கும். உங்கள் கிளாரிஃபை நம்ம எதுக்கோ போட்டு பார்த்துடலாம். 6+1 7, 2+4 6, ரொம்ப ஈஸி இந்த சம். நெக்ஸ்ட் வந்து 331, 482, 551, 263, 383, 242, 111. இப்போ இதை எப்படி பார்க்கணுன்னா, ஸோ வந்து 3 × 1 வந்து 3 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 × 1 3 வருது, 3 × 1 3 வருது. நெக்ஸ்ட் வந்து 2 × 2 4 வருது, 2 × 2 4 வருது, இதுவும் கரெக்டு. ஸோ 1 × 1 1 வருது, இதுவும் கரெக்டு. இது மூணும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 3 × 3 9, இது தப்பாக வருது. 2 × 3 = 6, இது கரெக்டு. 5 × 1 5, இது கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஸோ வந்து இது எல்லாமே கரெக்டாக வருது, இது மட்டும்தான் தப்பாக வருது. ஸோ இதுதான் ஆட் நம்பர் 383. இது மாதிரியே கேட்பாங்க. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3, 4, 2 = 8, 5 × 1 5, 2 × 3 6, 3 × 3 9 வரணும், ஆனால் இங்கே 8 தான் இருக்குது. ஸோ இது தான் தப்பு, இது தான் ஆட் ஒன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து 2, 5, 10, 17, 26, 37, 50, 64 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ வந்து இங்கே என்னென்னா 64, இது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒரு தோராயமாக ஒரு கெஸ்ஸிங் வச்சு போடலாம். சம் நம்பரோடு 1 கூட்டினா நமக்கு 2 வருதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இது வந்து 2 ஸ்கொயர் 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர் 2+1. ஸோ அதே எக்ஸ் நம்பரோடு இது 1 கூட்டினா 5 வருது. ஸோ எக்ஸோட 1 வச்சுக்கலாம். 1 1 ஸ்கொயர் 2, 1 2 ஸ்கொயர் 5, 1 3 ஸ்கொயர் 10, x 4 ஸ்கொயர் 17, இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்டாக வருது. இது வரைக்கும் x 5 ஸ்கொயர் 26, இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு x 6 ஸ்கொயர் 37, இதுவும் கரெக்டு. x 7 ஸ்கொயர் 49 வரும், 49+1 50, இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு x 8 ஸ்கொயர் 64+1 65 வருது. ஸோ இதுதான் ராங் ஒன், ஸோ இதுதான் ஆட் ஒன், 64. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து 253. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து 253, 136, 352, 460, 324, 631 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து இதை வந்து என்ன பண்ணுன்னா, எப்படி பண்ணால் வரும், 2, 3, 5, ஓகேங்களா. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிப்பார். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 5, 5, 10 வருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10 வருது, இதுக்கும் 10 வருது. 4, 6, 10, 3, 2, 4,
நயனும் வருது, இது டென்னு வருது. ஸோ இதுதான் ஆர் ஒன். ஸோ 324 இருக்கா ஆர் ஒன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 2, 5, 10, 50, 500, 5000 அப்படின்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இருங்க யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பரையும் செகண்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 10 வருதுங்களா, அதே மாதிரி செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 50, 10 × 50, 500, 50 × 500, 5000. இப்போ நான் போட்டு பார்க்குறேன் பாருங்கள், 2 × 5 10 2 × 5 10 வந்துச்சு. நெக்ஸ்ட் 5 × 10 50, 10 × 50 500, 50 × 500 5000. நெக்ஸ்ட்டு 5 2 5 10, 5 × 10 50, 10 5 இதுக்கு 10 வருது, இதுக்கு 50 வருது, இதுக்கு 500 வருது, இதுக்கு வந்து என்ன வரும் ஆக்சுவலாக 25 2500 இது வரும். நெக்ஸ்ட் நம்பர் இதுவாக தானே வரணும், நெக்ஸ்ட் நம்பர் இது தான் வரணும், ஆனால் இங்கே 5000 வந்துடுச்சு, அதனால் இது வந்து ராங், இதுதான் ஆர் ஒன் ஆகும், 5000. சரிங்களா, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் ஆன்சராக வந்துடும். 2 5 10 வருது. ஸோ 10 வரணும், 5 10 50 15 வருது, 50 × 500 25000. ஏ ஃப்ரெண்ட்ஸ் வருது, ஆனால்